அனைவருக்கும் அன்பான வணக்கம். குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வது எப்படி? 20 ஆண்டுகளுக்கு முன்பு கொரியா நாட்டிலே நடந்த ஒரு நிகழ்வு. கொரியா நாட்டிலே சிறை இருந்தது. அந்த சிறையிலே 50 சிறை கைதிகள் இருந்தார்கள். அந்த சிறை கைதிகள் பல நாட்டை சார்ந்தவர்களாகவும் பல சித்தாந்தங்களை கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். அந்த 50 சிறை கைதிகளிலே ஒருவர் அமெரிக்கா நாட்டினுடைய சிறை கைதி, இன்னொருவர் கம்யூனிஸ்ட் நாட்டினுடைய சிறை கைதி, மற்றவர்கள் மற்ற காரணத்திற்காக சிறை கைதிகளாக அங்கே இருக்கிறார்கள் அந்த சிறைச்சாலையில். அவர்களுக்குள்ளேயே அடிக்கடி சொற்போர் நடக்கும். இந்த கம்யூனிஸ்ட் நாட்டை சார்ந்தவர் அமெரிக்கா நாட்டை சாடுவார். அது ஒரு ஆதிக்க சக்தி, முதலாளிகளின் சக்தி, தொழிலாளர்களை ஒடுக்கிற சக்தி, அவர்கள் முறையாக வந்து பாட்டாளி மக்களுக்கு உதவாத நாடு, அது இப்பொழுது பெரிய அண்ணன் போல நடந்து கொள்கிறது, அந்நிய நாட்டின் மீது நேரடி தாக்குதல் இல்லாவிட்டால் கூட ஒரு பூச்சியை தயாரித்து அந்த பூச்சியை மற்ற நாட்டின் மீது கொட்டி அந்த நாட்டை தாக்குகிறது, பாக்டீரியாலஜிக்கல் வார்ஃபேர் நடத்துகிறது, மறைமுக சண்டை நடத்துகிறது, இப்படியெல்லாம் பல வகையான குற்றச்சாட்டை சொல்லி அந்த சிறையிலே ஒரு கம்யூனிஸ்ட் கைதி பேசிக்கொண்டிருந்தார். மேலும் அவர் தன்னுடைய பேச்சுக்கு ஆதாரமாக ஒரு பூச்சை எடுத்துன்னு வந்து காட்டி அந்த பூச்சை காண்பித்து, இதுதான் அமெரிக்கா நாடு மற்ற நாடுகளோடு அனுப்புகிற பூச்சியினுடைய ஒன்று, நான் உதாரணத்திற்கு ஒன்றை பிடித்துன்னு வந்து உங்கள் முன் காண்பிக்கிறேன், இது விஷத்தன்மை வாய்ந்தது, இது இருக்கின்ற இடமெல்லாம் விஷம், அது இது கடிக்கின்ற பயிர்கள் சாகும், கடிக்கின்ற மக்கள் சாவார்கள், இது உடம்பு பூரா விஷமாக இருக்கிறது என்று அவர் சகட்டு மேனிக்கு அமெரிக்கா தேசத்தை விமர்சித்தார். அமெரிக்காவினுடைய தீய எண்ணம் இதுதான் என்று அந்த பூச்சியை காட்டி பேசிக்கொண்டிருந்தார். அங்கு உள்ள மற்ற கைதிகள், இவர் பேசுகிறார், இவர் பேசுகிறதில் உண்மை இருக்கிறது, உண்மை தோன்றுகிறது, அவர் சான்று வேறு காட்டுகிறாரே, இந்த சான்று இப்படி இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், அங்கு உள்ள அமெரிக்க கைதியை எல்லாம் திரும்பி கோபத்தோடும் ஆத்திரத்தோடும் வெறுப்போடும் பார்த்தார்கள், முணுமுணுத்தார்கள். அங்கு உள்ள அமெரிக்க கைதி இதை கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு என்ன செய்தார்? எழுந்தார், சென்றார், அந்த கம்யூனிஸ்ட் பேச்சாளருடைய கையில் இருந்த பூச்சை எடுத்து, இந்த பூச்சி தான் அமெரிக்கா அனுப்பியது, இது விஷப்பூச்சி என்று சொல்கிறீர்கள் அல்லவா? எல்லோரும் ஆமாம் என்றார்கள். உடனே அதை வாயில் போட்டார், விழுங்கிவிட்டார். 5 நிமிடமானது, 10 நிமிடமானது, 15 நிமிடமானது, அவருக்கு ஒன்றுமே நேரவில்லை. பிறகு சொன்னார், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பூச்சை வைத்துக்கொண்டு அமெரிக்கா இந்த மாதிரி தீய எண்ணத்தோடு இந்த பூச்சி அனுப்பி ஒரு போர் புரிகிறது என்று நீங்கள் சொல்லுவது தவறு. நீங்களாக கற்பனையாக ஒரு காட்சியை சித்தரிக்கிறீர்கள். அமெரிக்காவை தாக்க வேண்டும் என்பதற்காக, அதனு அந்த நாட்டினுடைய புகழை குறைக்க வேண்டுவதற்காக இவ்வாறு சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுவதை சொல்லுங்கள், ஆனால் உண்மையை சொல்லுங்கள் என்று கூறி முடித்தார் அந்த அமெரிக்க கைதி. இது 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. இப்பொழுது நாம் யாரையும் குறை சொல்லவில்லை, யார் பக்கமும் நின்று நாம் பேசவில்லை. நாம் அந்த கம்யூனிஸ்ட் பேச்சாளரையும் எதிர்க்கவில்லை, அவர் பக்கமும் நிற்கவில்லை, இந்த அமெரிக்காவை சார்ந்தவர் பக்கமும் நிற்கவில்லை, எதிர்க்கவும் இல்லை. அது தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட விவாதம், அதை நம்முடைய நோக்கம் அது அல்ல. நம்முடைய நோக்கம் என்னவென்றால், இப்பொழுது அரசாங்கங்களிடையே, அரசியல் கட்சிகளிடையே, நாடுகளுக்கிடையே மோதல் போக்கு இருக்கிறது, தாக்குதல் போக்கு இருக்கிறது, சொற்போர் நடக்கிறது, அறிவிக்காத ஒரு சொற்போர் நடக்கிறது. அதற்கு சான்றாக பல விஷயங்களை கோடிட்டு காட்டுகிறார்கள், ஆதாரங்கள் இருப்பதாக காட்டுகிறார்கள், இவ்வாறெல்லாம் நடக்கிறது. இப்போது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை இருந்து வருகிறது, கட்சிகளிடையேவும் இவ்வாறு இருக்கின்றன. நீங்கள் மாலை நேரங்களிலே தொலைக்காட்சியிலே பார்த்தீங்கன்னா 4-5 பேர் உட்கார்ந்து பேசிக்கொண்டார்கள், ஒருவர் ஒருவர் கட்சியின் மீது குற்றச்சாட்டு சொல்லி கொண்டிருக்கார். கவனியுங்கள், கவனிக்க வேண்டிய ஒன்று,
நம்மையும் நாட்டையும் பிரித்து பார்க்க முடியாது, நம்மையும் அரசையும் பிரித்து பார்க்க முடியாது, நம்மையும் மக்களையும் பிரித்து பார்க்க முடியாது. எல்லாம் ஒன்றுதான். நன்மை வந்தால் எல்லாருக்கும், தீமை வந்தால் எல்லாருக்கும். ஆக நாம் இந்த விவகாரத்திலே விவாதத்திலே நாம் பார்க்க வேண்டியது என்ன என்றால், ஒருவர் ஒருவர் மீது குற்றம் சாட்டுகிற பொழுது நாம் எந்த பக்கத்தையும் நம் பக்கம் என்று நினைக்காமல் நாம் பொதுமக்கள் என்ற நிலையிலே நிற்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த கட்சி பக்கம் அந்த கட்சி பக்கம் என்று நின்றுவிட்டால் நாமும் கட்சிக்காரர்கள் சொல்லுவது போல ஆமாம் போட வேண்டியதாக போய்விடும். பொதுமக்கள் இல்லை, பொதுமக்களாக நின்று யார் சொல்லுவது சரி யார் சொல்லுவது தவறு என்று பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் சற்று உண்மையை மறைத்து தான் பேசுகிறார்கள். பேச வேண்டும் என்பது அவருடைய கட்டாயம். அதனால் அந்த விவாதம் நமக்கு தேவையில்லை. நான் பொதுமக்களோடு பேசுகிறேன். பொதுமக்கள் நான் கட்சியை சேராதவன் என்று பார்ப்பது தான் மக்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும். இரண்டாவதாக, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் சாட்டுகிற பொழுது இரண்டு விஷயம் இருக்கிறது. குற்றம் சாட்டுபவர்களும் வந்து ஆதாரத்தோடு குற்றம் சாட்டினால் அதை ஏற்கலாம், இல்லை என்றால் அதை ஏற்க வேண்டிய கட்டாயம் மக்களுக்கு இல்லை. ஏனென்றால் திசை திருப்புவதற்காக, மற்றவரை குறை சொல்வதற்காக, மற்றவரை பலவீனப்படுத்துவதற்காக, மற்றவர்களை வந்து கொச்சைப்படுத்துவதற்காக பேசுகிற பேச்சாக அமைந்து விட்டால், அதை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் அதுவும் ஆபத்து. அதே சமயம் தவறு செய்தவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டால் அதுவும் ஆபத்துங்கின்ற நிலையிலே நாம் சான்றை வைத்து முடிவு சொல்ல வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது, நாம் குற்றம் சாட்டுகிற பொழுது நாம் ஆதாரம் இல்லாததை பேசக்கூடாது, நாம் அதை ஆதாரம் இல்லாததை கேட்டு நாம் பரப்பவும் கூடாது. அது வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஆபத்தாக இருக்கும். ஆக இந்த அமெரிக்கர் சொன்னது போல, அவருடைய நாட்டினுடைய தன்மானத்தை புகழை காப்பாற்ற முனைகிறார். அது ஒரு முக்கிய செய்தியாக நினைக்கிறோம். ஏனென்றால் நம் நாடு என்று நமக்கு நாட்டுப்பற்று இருக்க வேண்டும். இது என்னுடைய நாடு, என்னுடைய நாட்டை, என்னுடைய மக்களை, என்னுடைய இனத்தை, என்னுடைய மொழியை ஒருத்தர் தாக்கி பேசுகிறார்கள் என்றால் அதை தடுத்து நிற்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை அவர் செய்தார். அது ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறது. இரண்டாவதாக, அந்த கம்யூனிஸ்ட் பேச்சாளர் சொல்வதிலே பாட்டாளி மக்களுக்கு எதிரான ஒரு நாடு என்று ஒரு கருத்திற்கு வைக்கின்ற பொழுது அது உண்மையாக இருக்கும் பட்சத்திலே நாம் அதை கருத்தில் கொள்ளலாம். ஆக யார் சொன்னாலும் திறந்த மனதோடு கேளுங்க. அது சரியென்றும் பார்க்க வேண்டாம், தவறு என்று பார்க்க வேண்டாம். அப்படி ஒரு முன்னிலைப்பாடு எடுக்க வேண்டாம். வித் அ ப்ரெஜுடிஸ், எ பயஸ், டோன்ட் லுக் அட், டோன்ட் லிசன் டு தட். திறந்த மனதோடு என்னதான் சொல்கிறார்கள் அதில் உண்மை இருக்கிறதா என்று பார்த்தால் மட்டுமே நாம் மக்கள் நாட்டை காப்பாற்ற முடியும். ஆக நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதையே தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தேசம் சார்ந்த செய்திகளை கேளுங்கள், நாடு சார்ந்த செய்திகளை கேளுங்கள், பாருங்கள். நாட்டில் நல்லது என்னென்ன நடக்கிறது, தீயது எல்லாம் என்னென்ன நடக்கிறது, இதனுடைய எதிர்காலம் அடுத்த 10 ஆண்டில் எப்படி இருக்கும், 20 ஆண்டில் எப்படி இருக்கும், நம் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு பார்வையை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் வந்து பார்க்க அவசியமில்லாத பொழுதுபோக்கு விஷயங்களை மட்டும் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தவறு என்று சொல்லவில்லை. அதை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் ஆபத்து என்று சொல்லுகிறோம். இந்த புதிய புரிதல் புதிய பார்வையை கொடுக்கும், புதிய பார்வை புதிய மனப்பாங்கை கொடுக்கும். மனம் மாறாமல் மகிழ்ச்சி மலராது. மகிழ்ச்சியாக இருப்பதற்கே கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.